ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்பவே வித்தியாசமாகவும் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே புதுசாகவும் டேஸ்டியாகவும் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாங்க. ஜவ்வரிசி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நைலான் ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஜவ்வரிசி ஊத்தாப்பம். நம்ம இந்த ஜவ்வரிசி ஊத்தாப்பம் செய்கிறதுக்கு நைலான் ஜவ்வரிசி எடுத்திங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். மாவு ஜவ்வரிசி வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஒரு தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் போல் ஜவ்வரிசி வந்து ஊறி வரட்டும். ஜவ்வரிசி நல்லா ஊறி வரணும், அதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் 2 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதில் இருக்க தண்ணியெலாம் வடிச்சிட்டு ஒரு வடிகட்டியில் போட்டு நம்ம தண்ணியெலாம் வடிச்சிக்கலாம். இது போல் வடிகட்டியில் போட்டு வச்சோம் அப்படின்னா தான் அதில் இருக்க தண்ணியெலாம் வந்து சுத்தமாக வடிஞ்சு வரும். இல்லை அப்படின்னா நம்ம மாவு கூட மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப தண்ணியாயிரும் மாவு. இப்போ ஒரு பவுலில் 3 கப் அளவுக்கு நம்ம தோசை மாவு எடுத்துக்கலாம். தோசை மாவு எடுத்துகிட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லித்தலை, பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, அப்புறமா ஒரே ஒரு கேரட் நல்லா பூ பூவாக துருவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணியெலாம் வடித்து எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசி இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த பேட்டர் வந்து நம்ம தோசை பேட்டரோட கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், அதுக்காக தண்ணி சுத்தமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். நான் வந்து ஏற்கனவே தோசை மாவில் உப்பு ஆட் பண்ணியிருக்கேங்க, அதனால் வந்து இந்த ஜவ்வரிசிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உப்பு மாவில் ஏற்கனவே இல்லை அப்படின்னா மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு வந்து நல்லா திக்காகவே இருக்கட்டும், அப்போ தான் வந்து ஊத்தாப்பம் நல்லா கரெக்டாக வரும். நம்ம ஜவ்வரிசியில் ஆட் பண்ணியிருக்கனால ஒருவேளை தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஊத்தாப்பம் வந்து பர்ஃபெக்டாக வராது. இப்போ நம்ம நார்மலாக இட்லிக்கெலாம் எப்படி பேட்டர் வச்சுருப்போமோ அதை விட கொஞ்சம் போல் மட்டும் லைட்டாக லூஸாக இருந்தால் போதும். இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஊத்தாப்பம் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உள்ளார ஜவ்வரிசி நம்ம சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக வாயில் கடிப்படும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 கரண்டி மாவு எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப மெலிசா இல்லாமல் நம்ம எப்போயும் ஊத்தாப்பம்லாம் செய்வோம் இல்லையா, அது போல் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு வெந்து வந்ததுக்கப்புறமா மேல் லைட்டாக ஆயில் போட்டுக்கலாம். எப்போதும் ஒரே மாதிரி டிஃபன் சாப்பிட்டு போர் அடிக்கும் போது எப்போதுமே புதுசு புதுசாக டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாகவும் சாப்பிட ஆசைப்படும் போது இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப வித்தியாசமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க. 2 சைடு வெந்து வந்ததுக்கப்புறமா சூடாக தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதே போல் நீங்களும் இந்த ஜவ்வரிசி ஊத்தாப்பம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.